இது அன்பாக்சிங் இல்லை. இன்றைக்கி நம்ம ஒரு டிஷ் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ திருநெல்வேலியில் ஒரு ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டிஷ் என்ன அப்படின்னா கிளி பரோட்டா. சூப்பராக இருக்கல பேர், மட்டன் கிளி பரோட்டா. திருநெல்வேலியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நான்வெஜ் ஹோட்டல் கிங்ஸ் சிக் ஹோட்டல்லேருந்து வாங்கியிருக்கிறேன். முருகன் குறிச்சியில் இருக்குது. ஸோ அதை நம்ம இன்றைக்கி வாங்கி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். வா, வாழை இலையில் கட்டி ரொம்ப அருமையாக கொடுத்துருக்குறாங்க. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா வாழை நாரில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணுவோம். ஸோ மட்டன் கிளி பரோட்டா சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. உள்ளே பாருங்கள், கேரட்டு, தக்காளி, எலுமிச்சம்பழம், ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் நிறைஞ்சிருக்குது. மட்டன் பீஸ் இருக்கான்னு நம்ம தேடுவோம். எஸ், கிடச்சிருச்சு. நல்ல சூடாக இருக்குது. நல்ல பெரிய பரோட்டா தான். ஆக்சுவலி ரெண்டு பரோட்டா வச்சுருக்குறாங்க, மேலே ஒன்று, கீழே ஒரு பரோட்டா, ரெண்டு பரோட்டா வச்சுருக்குறாங்க. சைடிஷ்னு இதுக்கு தனியாக எதுவும் கொடுக்கல, பட் ஏதாவது சால்னா கிரேவி ஏதாவது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, ஸோ கம் நவ்வா, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இது நல்லா அப்படியே ஊறி இருக்குது. வெங்காயம் நிறைய போட்டிருக்குறாங்க. மட்டன் கிளி பரோட்டா இருக்குது. ஸோ அதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். செம டேஸ்ட்டுங்க. ஆஹா, மட்டனோட அந்த பதம் வந்து சூப்பராக இருக்குது. அது ஓவராகவும் குக் ஆகாமல் சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்குது. அதை சவைக்கும்போது ஆஹா ஆஹா, அப்படியே இன்னொரு வாய் சாப்பிடணும் போல இருக்குது. அடா 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 அடா, நான் ஒரு டேஸ்ட்டு கேரட்டு, தக்காளி, வெங்காயம் நிறைய இருக்குங்க. வெங்காயம் வந்து நிறைய போட்டிருக்குறாங்க. ஸோ ஆக்சுவலி நான் கிரேவி எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு நினச்சேன். எனக்கு வந்து கிரேவியே தேவையில்லை. இந்த ரெண்டு பரோட்டாவையும் அப்படியே வச்சு இந்த மட்டனோடையே சேர்த்து சாப்பிட்லாம். எடுக்க எடுக்க மட்டன் பீஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. அவ்வளோ நிறைய மட்டன் பீஸஸ் இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்மளோட வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 10 ரெஸ்டாரண்ட்னு சொல்லியிருப்போம். ஸோ அதில் வந்து சதா சொல்லியிருப்பார் கிங்ஸ் சிக் வந்து என்னோடய ஃபேவரெட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு. அங்கே தான் ஆர்டர் பண்ணோம். கோட்டுக்கு எய்த்தால் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட், நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா.
கிங்ஸிங் பொறுத்தளவில் பிரியாணிக்கு நல்லா ஃபேமஸ். அண்டு வீட்டில் பார்ட்டி திருவிழா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ மட்டன் பிரியாணி, சிக்கன், ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபுட் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இவங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். கறியை பாருங்கங்க, நல்ல நல்ல கறியாக வருதுங்க. வெங்காயம் ஃபுல்லாக வதங்கலை, அதனால சாப்பிடும்போது அப்படியே அது ஒரு மாதிரி இந்த நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும் இல்லையா, கடித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. பரோட்டா பாருங்கங்க, பரோட்டா வந்து அப்படியே பொன் முருவில் எடுத்துருக்குறாங்க. அது கலரை பார்த்தீங்களா, மைதா மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொன் முருவலாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. கறி 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 மட்டன் கறி. சாப்பிட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் போல மிச்சம் இருக்குது. கிளி பரோட்டா லாஸ்ட் வாங்க. கிளி பரோட்டா சும்மா கிளியாக இருந்துச்சு, டேஸ்ட் பொறுத்தளவில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இந்தியன் ஸ்பைசஸ்லாம் போட்டு பட்டையை கிளப்பிட்டாங்க. பொதுவாக இது கிளி பரோட்டா அப்படின்றது வந்து கேரளாவில் ஃபேமஸ். இப்போ இங்கே சாப்பிட்ட அப்புறங்க இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கேரளா அது ஒரு ஸ்டைலாக இருந்தாலும் கிங் சிக்கில் இது ஒரு வேறு ஸ்டைலாக இருந்துச்சு. உரப்புலாம் மைல்டாக இருந்துச்சு, ரொம்ப உரப்பு இல்லை, அக்செப்டபுளாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சப்பறம் அந்த பிரியாணி ஸ்மெல் வந்து ஃபீல் பண்ண முடியும், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு கிங் சிக், ரொம்ப அருமையான ஒரு கிளி பரோட்டா. ஸோ நம்ம இப்போ பேக் பண்ணி உள்ளே வச்சிடலாம். ஓவர், ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு, ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க கிங் சிக். ஸோ இவங்க வந்து ஹோட்டல் மட்டும் இல்லை, வீட்டில் வெட்டிங் பர்த்டே பார்ட்டிஸ்க்கும் வந்து ஆர்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆர்டர்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. ஸோ யூ கேன் ஆர்டர் ஃப்ரம் கிங் சிக். ஒரு திருநெல்வேலி ஃபுட்டுக்கான ஆத்தென்டிக் டேஸ்ட் வந்து கொடுக்குறதுல கிங் சிக் வந்து பெட்டராக இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க, யூனிக்காக ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே ட்ரை பண்ணி கொடுக்குறதுல வந்து கிங் சிக் வந்து நம்பர் ஒன் அப்படின்னே சொல்லலாம். வெரைட்டியான ஃபுட்ஸு நம்ம திருநெல்வேலி டேஸ்ட்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிங் சிக்கில் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் நம்ம ஊருக்கு ஏற்றால அதோடைய டேஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிங் சிக் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிஷ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பை பை, சி யூ.